வணக்கம், இது பிளாக் ஷீட் விருதுகள் வழங்கும் விழா. அப்படியே ஏங்கி போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்பா நீ. டாயர்லாம் இதை அடி வாங்கியிருக்கீங்க. இல்லை பேப்பர் அடி. இவ்வளோ பிரச்சனை பற்றி பேசுறீங்க. இப்போ மொராட்டி சிங்கிள் பிரச்சனை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. இந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு பதில் சொல்றது. உங்கள் BS Value ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து. யூடியூபில் காத்திருந்து வீடியோ பார்ப்பது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். BS Value ஆப்பில் 2 நாட்களுக்கு முன்னரே எக்ஸ்க்ளூசிவாக பார்ப்பது நன்மை விளைவிக்கும். உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா இவ்வளோ நாள் இதுக்காக தான் பழகினானு மட்டும் தப்பா நினைச்சிடாத. இதுக்கு மேலையும் இதை சொல்லலைன்னா தான் தப்பு. ஸோ சொல்லிடுறேன், உன் கூட பழகின கொஞ்ச நாள்லேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதெல்லாம் சொல்கிறதுல ஒரு தயக்கம், எங்கே இதெல்லாம் சொல்லி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிருமோன்னு பயம். நான் லவ்வில் தைரியமாக வந்து பேசினதே இல்லை, அங்கங்கே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தைரியம்லாம் சேர்த்து மொத்தமாக உங்ககிட்ட கேட்குறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நந்தினி. செம்மையா இருக்கு, கைய கூடு. இப்படியே போய் அக்ஷய் கிட்ட சொல்லு, கண்டிப்பா ஃபிளாட் ஆயிருவா. ஹாப்பி மேரிட் லைஃப் டா. அந்த தைரியம் இருந்தா தான் நான் அவகிட்ட எப்பயோ போய் ஓபனா சொல்லிருப்பேன். உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு அவள பிடிச்சிருக்கு, அத நீ போய் அவட்ட சொல்ல போற, அவ்வளவுதானே? எது அவ்வளவுதானாவா? ஃப்ரெண்டா இருக்க பொண்ணு கிட்ட லவ் சொல்றதுக்கு உலகத்துல எதுக்குமே இல்ல தைரியம் வேணும் தெரியுமா? எதையாவது உளராதடா. இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்குல்ல? ஆமா, செம்மையா இருக்கா. கிளைமேட் வேற சூப்பரா இருக்குல்ல? ஆமா, நல்ல கிளைமேட். அப்ப ப்ரோபோஸ் பண்ணிடுறியா? பண்ணிரவா? ஏய், அதெல்லாம் பண்ண முடியாது. ஏ ஏய், தனியா இருக்க பொண்ணு இப்படி ப்ரோபோஸ் பண்ணு. சூப்பர், இத நல்ல சான்ஸ். தனியா வேற இருக்க போப்போ. ஏய், தனியா இருக்க பொண்ணு ப்ரோபோஸ் பண்ண கூட எங்க அம்மா கிட்ட சொல்லு. பெரிய யோகி இல்ல. போ அதெல்லாம் முடியாது. போடா, வேணாடி வேணா. இங்கே வாவே, இங்கே வா. மெண்டர் ஆடி குஞ்சு பலமோ. டேய், இவ்வளோ அடிபடுற அளவுக்கு எங்கடா போய் விழுந்த? அதுவா, ஒரு எரும மாடு முட்டிடுச்சு. எரும மாடா? அந்த எரும மாடு ஒன்றும் சும்மா மட்டும் இல்லை, அன்னைக்கு ஈவினிங் என்ன அதான் காலில் முட்டாமல் கையில் தானே முட்டி இருக்கு. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். சாப்பிடுவோம், சாப்பிடு. இதுக்குள்ளே வந்த கைடு. அதுக்கா வந்தோம், ப்ரோபோஸ் பண்ண தானே வந்தோம். என்ன தாண்டா உன் பிரச்சனை? ஒன்று அவன்கிட்ட போய் சொல்லணும், இல்லை உன் ஆசையை குழி தோண்டி புதைச்சிடணும். உள்ளு
பாக்ஸ்க்குள்ளே வச்சிட்டு இருந்தா வாக்கட் ஆவாதடா. அப்படி இல்லடி, இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸாவே பழகிட்டோம். திடீர்னு நம்ம கிட்ட போயிட்டு லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லாம லவ்வும் இல்லாம கடைசி வரை பேசாமலே போயிடுவாளோன்னு பயமா இருக்குடி. எந்த காலத்துல இருக்கு நீ? லவ் பண்ணுங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்புறம் லைஃப் லாங் ஃப்ரெண்டாவே இருங்களே, யார் கேக்க போறா? ஏய் சூப்பர் டி, லவ் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்க ஆனா கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவே இருங்க. செம்ம டயலாக், எங்கேயாவது யூஸ் பண்ணலாம். என்ன சொன்ன? இல்ல டயலாக் நல்லா இருக்கு, எங்கேயாவது யூஸ் பண்ணுவேன். ஏய் நிஜமாவே டயலாக் நல்லா இருக்குடி. ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது, ஒழுங்கா சொதப்பாம பேசுலே. அப்புறம் ஏதாவது டயலாக் மறந்தனா திரும்பி பாரு, நான் எடுத்தறேன். நீ எடுத்தற சொல்லடா. லவ் பண்றேன். லவ்வா? நந்தினிய லவ் பண்றேன். நந்தினிய? ஓகே, அதான் உன்னால ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்க. அவ்வளவுதானே? நான் கூட என்ன நினைச்சேன். நான் இப்படி அவளையே படாத, இனிமே அவ நந்தினி இல்ல, நந்தினி மிதுன். ஓகே வா. மிஸ் ரதிய முரளி, அதாவது லவ்வ சொல்ல நேரம் காலெல்லாம் பார்க்கணும் தான். ஆனா அந்த லொகேஷனை பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. அதுக்கு ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லு. ப்ரோபோஸ் பண்ண. ஆமாண்டா, யோசிச்சு பாரு. ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உன் பையன் கிட்ட போய் உங்க மம்மிக்கு நான் இப்படிதான் ப்ரோபோஸ் பண்ணன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சரி சரி, நாளை தான் வரா, கேஷ்ல போய் ப்ரோபோஸ் பண்றேன். பாட்டு கேக்குற சாக்குல ஒட்டி கேட்ட கல்யாணம் குழந்தை நடத்து நடத்து. நீ ஒரு லவ் பண்ணி தொலைச்சிட்டு நான் பண்ற பாடு. ஏய் மித்துனு, என்னடா மதிய நேரம் தூங்கிட்டு இருக்க? சொல்றேன் அது விடு. இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? அக்ஷயா கிட்ட நாளைக்கு எங்கயா வெளில போலாமான்னு கேட்டேன். அவன் என்ன தெரியுமா சொன்னா? மித்துன் வந்தாதான் நான் வருவேன்னு சொன்னான். பெரிய இதே முரளி லவ் சொல்ல யோசிக்கிறாராம். ஐ லவ் யூ டி, ரொம்ப உலகமே. ஏய் சென்ட் ஆயிடுச்சுரா, ஏண்டா இப்படி. எப்படினாலும் சொல்லித்தானே ஆகணும், எப்பதான் சொல்ல போற? சொல்றது பிரச்சனை இல்லடா, ஆல்ரெடி அவளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அப்படி என்னதான் பிரச்சனை? அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே பெருசா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரே ஒருத்தன் தான் இருந்தான். அவன் பேரு ஹிதேஷ். ஓகே, அதுக்கு என்னப்பா? அவனே என்ன மாதிரி தான், அடிக்கடி அவள் வீட்டுக்கு போகிறது, அவங்க அம்மா கூடலாம் செம்ம க்ளோஸ். அவங்க அம்மா மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லுவாங்க, என்னை பார்க்க அப்படியே ஹிதேஷ் மாதிரி இருக்கு, நான் பண்ணுறதெல்லாம் ஹிதேஷை ஞாபகப்படுத்துதுன்னு. ஒரு நாள் அவன் திடீர்னு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அவளும் ஹர்ட் ஆகாத மாதிரி நோன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டான். அவன் என்ன இதில் இருந்தான் தெரில, நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும், நீ இல்லைன்னா நான் அவ்வளோதான், நீ என்னை லவ் பண்ணலன்னா சூசைட் பண்ணிப்பேன், அது இதுன்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் வீட்டில் தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாயிருச்சு. சரி, அதுலேருந்து அவளுக்கு லவ் மேலேயும் ஃப்ரெண்ட்ஷிப் மேலேயும் இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு.
இப்போ நீ யோசிச்சு பாரு. இப்போ நானும் அவகிட்ட போயிட்டு நான் உன்ன லவ் பண்றேன், நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா எனக்கும் இதேஷ்க்கும் என்னடா வித்தியாசம்? என்ன பண்ண போற பாப்போம் நாளைக்கு விடுஞ்சா தெரியும். என்னடா குவாரிக்கு போய் கூட்டி வந்திருக்க? தாமா விழுந்துட போற ஏனந்தினி, ஃப்ரெண்டா லவ் பண்றது பத்தி நீ என்ன நினைக்கிற? சொல்லியா நல்லது தானே? எல்லாருக்குமே வர ஹஸ்பண்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் தானே ஆசைப்படுவாங்க. யாரையோ கல்யாணம் பண்றதுக்கு நம்ம ஃப்ரெண்ட தாராளமா கல்யாணம் பண்ணலாமே. சரி, இவனை பத்தி என்ன நினைக்கிற? ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். இப்படி ஒரு பையன் கிடைக்க ஒரு பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்னா பாத்துக்காங்களே. நான் கூட பயந்துட்டே இருந்தேன். இல்லடா, ஏங்க இதுல என்னங்க பயம்? ஆக்சுவலி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கல. இல்ல, நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கதால எனக்கு முக்கியம். அப்ப நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்டா இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? எனக்கு என்ன பிரச்சனை? அப்படிதானே வந்து நீ இருக்கணும், அதானே எல்லாருக்கும் நல்லது. நீங்க ஏதோ தப்பா நினைச்சுப்பீங்களோ நான் நினைச்சேன். யாருக்கோ நாங்க இங்க பேசுறோம்ல, குடு குடு. அதுவும் போச்சா? உங்க ரெண்டு பேரும் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஒரு நிமிஷம், எனக்கு ஃபோன் வருது. ஹலோ டீ, உனக்கு அவதானே பேசிட்டு இருக்க. நீ என்னடானா எதுவுமே பேசாம இருக்க? இப்போ போனை வச்சுட்டு வந்ததும் நீ அவகிட்ட சொல்ற. இல்ல நானே போய் அவகிட்ட சொல்லிடுவேன். பட்டுட்டு போறா சொல்லிட்டியி, உனக்காக தானே வராத போனை எடுத்துட்டு போனேன். நீயுமா? நீ சரிப்பட்டு வர மாட்டேன். அக்ஷயா, இவ ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? ஏன் கிட்டயா? உன்கிட்டதான் ஏதோ சொல்லணும்னு சொன்னான். இல்லம்மா, இது சீரியஸ் லவ் மேட்டர். அதுவும் சீரியஸான லவ் மேட்டர் தான். இல்லம்மா, இது உங்ககிட்டதான் சொல்லணும். இல்ல, அவன் என்கிட்ட அப்பவே சொன்னான். இருங்க 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 இருங்க, நானே சொல்றேன். ஓகே. நந்தினி, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. செம்மையா இருக்கு, கைய குடு. அன்னைக்கு கஷ்டப்பட்டு வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ நீ அக்ஷயானதும் உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைச்சேன். இருந்தும் இத்தனையோ வாட்டி திரும்ப உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு யோசிச்சேன். இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்குல்ல? ஆமா, திடீர்னு அவகிட்ட போயிட்டு லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா? ஆனா இதை சொல்லிட்டா நிச்சயம் நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி நார்மலா இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் அந்த ஹிதேஷன் லைஃப்ல வரலன்னா கூட என்னைக்கோ இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எங்க இதெல்லாம் சொல்லி நீயும் அவனே மாதிரி என்ன சீப்பா நினைச்சிருக்கணும். பயத்திலேயே மனசுக்குள்ள போட்டு. ஆனா இப்போ நீ என்ன ஏத்துப்பியா மாட்டியான்ல எனக்கு தெரியாது. ஆனா இதே தைரியத்தோட அப்படியே கேக்குறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நந்தினி? இதனால் ரெண்டு பேரும் வச்சு விளையாடி இருக்கீங்க. அப்படி இல்லை நந்தினி, கிருஷ்ணோ கூட முக்கியம் இல்லை. ஆனால் என்கிட்ட பேசாம மட்டும் போயிடாத. வாழ்க்கை பூரா கில்ட்ல இருப்பேன். நல்ல பையன்தான், கொஞ்சம் யோசிக்கலாம். ப்ளீஸ், கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா?
மித்துன் எங்க? மித்துன் காணோம். ஏ, மித்துன் காணோம். என்ன சொல்ற? மித்துன்! ஏய், அவ்வளோ கத்துறா உனக்கு கேட்கலையா? இல்ல, கவனிக்கல. நந்தினி, இப்ப என்ன காணோங்கிறதும் உனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சுல்ல, இதெல்லாம் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கறியா? அவ கூட தான் பயந்தா. ஆனா உன் கண்ணில் தெரிஞ்சது அவ கண்ணில் இல்ல. உன் மனசுல ஏதோ இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன நம்பு, நான் உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன். ஏண்டா, கடைசி வரைக்கும் ஒரு பொண்ணு பையனும் ஃப்ரெண்டா இருக்குன்னு நினைச்சா முடியாதா? எனக்கு தெரிஞ்சவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க, லவ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கூட ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாங்க. உங்களுக்கு ஓகேனா ஓகே. நாட் ஓகே சொன்னா? நாட் ஓகேனா அக்ஷயா, அது எவ்வளோ ஆழம் இருக்கும்டா? பயங்கர ஆழம்டா. பயங்கர ஆழமாங்க. நீ பிளாக்மெயிலா? சிச்சி, பிளாக்மெயிலாம் இல்லை. நம்ம அப்படியே அலைக்க தூக்கி மலைக்க போட்டுருவேன். பாத்தீங்களா, உங்களுக்கும் யார் மேலயா லவ் இருந்தா உடனே போய் சொல்லிடுங்க. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் அவங்களோட இஷ்டம். ஆனா ஒருவேளை அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருந்தா இந்த மாதிரி